அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு முருங்கக்காய் பூண்டு வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறது வந்து ரொம்ப ஈஸி. வாங்க, எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வாங்க, நான் இப்போ வந்து முருங்கக்காய் வந்து ஒரு 4 முருங்கக்காய் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 பூண்டு, 100 அளவுக்கு இருக்கும் பூண்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாப்பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், வீட்டில் அரைச்சது. கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம்னா ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி அது மாதிரி 4 தக்காளி எடுத்துக்கோங்க, எண்ணெய் வந்து தேவையான அளவு. இப்போ வந்து முருங்கக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம், பூண்டு உரித்து வச்சுக்கலாம். வாங்க, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நடுப்பில் கடாயை வச்சிட்டேன், காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன்கிட்ட ஊற்றுங்க, எண்ணெய் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டை வந்து சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். எண்ணெயிலே பூண்டை வதக்கும் போது அந்த குழம்பு வந்து பூண்டு ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா கிண்டி விட்டுருங்க, வெங்காயம் வதங்கிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகா பொடியை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே கிண்டி விட்டுடலாம். மிளகா பொடியை வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே கிண்டி விட்டு நல்லா எண்ணெயிலே வதங்க விடுவோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா நம்ம கிண்டி விட்டுக்குவோம். கிண்டிட்டு இப்போ வந்து இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். அப்போ தான் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும், அதனால் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். பாருங்கள், மூடி போட்டு நான் வேக விட்டுட்டேன். காய் வந்து 1/2 வேக்காடு வெந்துருச்சு, தக்காளியும் நல்லா மசிச்சிருச்சு. இப்போ தக்காளியை வந்து நம்ம கொஞ்சம் கரண்டி வச்சு இப்படி அமுக்கி விட்டுக்கலாம். அமுக்கி விட்டு நல்லா குழம்பு கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க புளியை வந்து கரைச்சி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கிரேவியாக வர மாதிரி வத்தட்டும். நல்லா தண்ணியாக வேணுன்றவங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிய விட்டுருக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் குழம்பு வைப்பேன், அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வத்த விட போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு வத்திருச்சு. இன்னமும் நம்ம கிண்டி விட்டுட்டு நல்லா வத்த விடுவோம். பாருங்கள், குழம்பு வந்து வத்திடுச்சு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வத்த விடுவோம். பாருங்கள், நல்லா வத்திடுச்சு. பாருங்கள், குழம்பு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ கிண்டி விட்டுட்டு நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம முருங்கைக்காய் பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை வந்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு காட்டுறேன். பாருங்கள்,
பாருங்கள் வேறு பாத்திரத்தை நான் மாற்றிட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம பூண்டு முருங்கைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.